இஸ் ஜிப்ரான் ஹியர். நாம் சில பேரை கவனிச்சிருப்போம், ரோட்டில் போலீஸ் இல்லைன்னா உடனே சிக்னலை தாண்டி போயிடுவாங்க, கேட்டால் அதான் யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கவனிச்சிங்கன்னா சரியான இடத்துல குப்பையை கொட்டாமல் ஆளுங்க நடமாடுற இடத்துல போட்டுட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்ம பண்ணுற தப்பை யாருமே பார்க்கல அப்படிங்கிற தைரியம்தான். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்காக ஒரு கதை. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் அவர்கிட்ட படிக்கிற சிஷ்யங்க எல்லார்கிட்டையும், நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்துகிட்டு வரணும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னன்னா யாருமே பார்க்காதப்போ அந்த அரிசியை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் எல்லாரும் ஆசிரமத்துக்கு வரும்போதும் ஒவ்வொருத்தங்களும் அவங்க வீட்டிலேருந்து அரிசியை திருடிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் அவர் முன்னாடி கொண்டு போய், நீங்கள் கேட்டிங்கல்ல அதே மாதிரி அரிசியை யாரும் பார்க்காத போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வெறுங்கையோடு நின்றுருக்கான். அவர் அந்த பையன்கிட்ட, நீ ஏன் உன் பங்கு அரிசியை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், நானும் எடுக்க போனேன், ஆனால் நீங்கள் சொன்ன கண்டிஷன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, யாருமே பார்க்காத போது எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, நான் எடுக்க போகும்போது வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் எனக்குள்ளேருந்து ஒருத்தன் நான் தப்பு பண்ணுறத பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சாமியார் அந்த சிஷ்யனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அப்படி பாராட்டின அந்த சாமியார் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். திருடப்போகும்போது தன்னை யாரோ உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கிறதா சொன்ன அந்த சிஷ்யர் சுவாமி விவேகானந்தர். இந்த உண்மையை தாங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலங்கிறது முக்கியம் கிடையாது, நாம் நமக்குள்ளே உண்மையாக இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நமக்குள்ளே ஒருத்தர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார். கடவுளை நாம் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம், உண்மையை சொன்னால் கடவுள் நமக்குள்ளே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த உண்மை புரியாமல் தான் பல பேர் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி பல தப்பில் இங்கே ஈடுபட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசியை எடுத்துகிட்டு வரும்போது விவேகானந்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தான் தனக்குள்ளே இருந்து ஒருத்தராக கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிருக்காரு. அந்த உண்மையை அவர் உணர்ந்ததுனால தான் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரோட இடத்துக்கே அவரை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சாலே நாம் நல்லதை மட்டும்தான் யோசிப்போம், நல்லதை மட்டும்தான் செய்வோம். அதனால் நம்மளை சுற்றி கவனிக்க ஆள் இல்லைனாலும் என்றைக்குமே சரியானதை மட்டும் செய்வோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.